கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பனிப்பொழியும் அழகான காலை வேளையில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது திருவம்பாவை பாடல் 14. வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். திருவம்பாவை பாடல் 14, தலைப்பு காதார் குழையாட. காதார் குழையாட, பைம்பூன் கலனாட, கோதை குழலாட, வண்டின் குழாமாட, சீத புனலாடி, சிற்றம்பலம் பாடி, வேத பொருள் பாடி, அப்பொருளாமா பாடி, சோதித்திரம் பாடி, சூழ்கொன்றை தார்பாடி, ஆதித்திரம் பாடி, அந்தமா மாப்பாடி, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத்தன் பாதத்திறம்பாடி, ஆடேலோர் எம்பாவாய். இப்போ இதனுடைய பொருளை பார்க்கலாம். குழை அப்படிங்கிறதுக்கு நம்ம காதணிகள் அப்படின்று இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி இந்த காதணிகள் வந்து தண்ணீரில் ஆடுற மாதிரி, இங்கே வந்து இன்னைக்கு பெண்கள் வந்து எல்லாரும் குளிக்க போகிறாங்க இல்லையா, காதணிகள் வந்து தண்ணீரில் ஆடுற மாதிரியும், அவங்களோட தங்க நகைகள் ஆட, அதாவது அவங்க போட்டிருக்க தங்க நகைகள் அத்தனையும் ஆடுற மாதிரியும், பெண்களின் கூந்தல் ஆட, இப்போ அவங்க ஆடுறாங்க அப்படின்னா தங்க நகைகள் ஆடும், காதில் இருக்கக்கூடிய காதணிகளும் ஆடும், அவங்களுடைய கூந்தலும் ஆடும். அது மட்டும் இல்லை, அந்த கூந்தலில் இருக்கக்கூடிய மலர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலரில் என்ன இருக்கும், தேன் இருக்கும். அந்த தேனுடைய வாசனையை நுகர்ந்துட்டு வண்டுகள் ஆட, குளிர்ந்த நீரில் எல்லாரும் நீராடுங்க. அவ்வாறு நீராடுற போது சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய நடனமிடும் சிவபெருமானின் புகழை பாடுங்க. வேதத்தின் பொருளாகவும் வேதத்தின் பொருளாக விளங்குகிற நம்மளுடைய இறைவன் சிவபெருமானையும் அவனுடைய நாமத்தையும் சொல்லி நீராடுங்க. ஜோதி வடிவாய், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆண்டவனை பரஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். திருவண்ணாமலை அப்படின்னாலே ஜோதி தான். அந்த ஜோதி வடிவாய் திருவண்ணாமலையில் காட்சி தரக்கூடிய அந்த சிவபெருமானின் மாபெரும் சிறப்புகளை எல்லாத்தையும் சொல்லி நீங்கள் வந்து நீராடுங்க. அவனுடைய மார்பிள தவழும் கொன்றை மாலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மகிமையை பற்றி பேசுங்க. முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவனின், அதாவது தோற்றமும் மறைவும் இல்லாத அந்த இறைவனின் புகழை பாடுங்க. பந்த பாசங்களிலிருந்து நம்ம பிரிக்கக்கூடிய வளையல்கள் அணிந்த தாயுமானவனாய் விளங்கக்கூடிய அந்த சிவனின் பாதத்தை பாடி நீராடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அது தாயுமானவன்னு சொல்கிறாங்க, பந்த பாசங்களிலிருந்து பிரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகுக்கு நம்ம வந்ததின் நோக்கமே வந்து நம்ம வந்து கடவுளை நினச்சி நம்ம வந்து அவரை நோக்கி அவரோட நாமங்களை பாடி கடவுளை அடைஞ்சு அடுத்த பிறவி இருக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லோருடைய ஒரு சிந்தனையாகவும் இருக்கும். அப்போது பந்த பாசத்திலேருந்து பிரித்தாதானே நம்ம வந்து அந்த நிலையை அடைய முடியும். அதனால தான் இந்த இடத்துல பந்த பாசத்திலேருந்து பிரிக்கக்கூடிய தாயுமானவனாய் விளங்கக்கூடிய அந்த சிவபெருமானின் பாதத்தை பற்றி பாடுங்க அப்படி சொல்கிறாங்க. இது இந்த முக்கியமாக இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னா, நம்ம என்றைக்குமே குளிக்கிறதுக்கு இத்தனை விஷயங்கள் நம்ம சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிக்கிறது அப்படிங்கிறது குளிக்கும்போது நீங்கள் என்ன விஷயங்களை நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அப்போது நம்ம குளிக்கும் போது நம்ம எந்த கெட்ட விஷயங்களையோ எதையுமே யோசிக்காமல் கவனம் சிதறாமல் நம்ம வந்து கடவுளை மட்டும் நோக்கி நம்ம வந்து நம்மளுடைய வேலை செய்ய ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு தேவையானதை தானாகவே இறைவன் கொடுப்பான் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய உட்பொருள். என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்களோட விமர்சனத்தை பதிவிடுங்க. நினப்பாக கதைக்களம் வலையொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.